அப்பா இப்போ தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் இந்த நாள் எப்போ வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்பி என்கிட்ட ஏதோ குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னேன், என்னது அது? அவ்வளோ நேரத்துல இருந்து என்னவோ சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்தாதான் சொல்லணும்னு சொன்னா உன்கிட்ட இன்னும் சொல்லலையா? அப்படி என்னதான் சொல்லணும், சீக்கிரம் சொல்லித்தொலையாமா? அது வந்து நான் என்ன சொல்லணும்னா, அம்மா அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க 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 மாமா. எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? உடம்புலாம் சரியா போயிடுச்சா? அதான் சரியாயிடுச்சு அத்தை, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? என்ன பார்பி ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? ரொம்ப இளைச்சி போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன். அத்தை வாங்க. பார்பி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு தெரியா? ஆ சரிங்க. ஐயோ தலை சுத்துற மாதிரி மயக்கமா இருக்கே. ஐயோ பார்பி என்னமாச்சு? பார்பி எழுந்துருமா? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? நான் பார்பி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நீங்க பின்னாடி வாங்க. டாக்டர் டாக்டர் என் வயிற்று மயக்கம் போட்டு கீழே வந்தாங்க டாக்டர், என்னன்னு பாருங்க டாக்டர். வாங்க டாக்டர். ஓ அப்படியா, சீக்கிரம் அவங்கள படுக்க வைங்க, இதோ வரேன். எப்போ மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அதான் டாக்டர் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, உடனே கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகலை. நீங்கள் ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எல்லாம் நல்ல விஷயந்தான். பாடி கொஞ்சம் வீக்காக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லுங்க. ஓ இதுதான் பார்பி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாளா? ஐயோ நான் அப்போ போகிறேண்ணா. ஐயோ ஜாலி.